தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம். விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கறோம். வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. தனுசு ராசி நண்பர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னா இந்த மாதிரி பெயர்ச்சி வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை சார்னு சொல்லுவாங்க. நான் சும்மா ஒரு மிகைப்படுத்துவதற்காக நான் சொல்ல, ஏன்னா 5-11 இடம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு இடம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அப்படியே எடுத்து கொடுக்கறது உனக்கு. ஏன்னா ராகு எப்போ 5-11 இடத்துக்கும் வந்து உட்கார்றதோ மூலத்திரிகோண பாவங்கள் ஆக்டிவேட் ஆகும்னு சொல்லுவாங்க. பல விதமான நன்மைகள் ஏற்படும். லக்னம் 5-9 கூடிய பாவங்கள் செயல்படும் பொழுது அருமையான ஒரு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கும். ஒரு சில பேருக்கு பெண் குழந்தை பிறக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கும். திடீர் பண உதவி ஏற்படும். புதிய வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் ஏற்படும். முன்னோர்கள் சொத்து உங்கள் பேரில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். புதிய தொழில் தொடங்குவதற்கான அம்சங்கள், கமிஷன், புரோக்கரேஜ், கலை சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் தரும். பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்களாக இருக்குது. ஏராளமான நன்மைகள் நடைபெறக்கூடிய அமோகமான ஒரு காலகட்டங்கள் நினைக்கிங்க. அதே மாதிரி மூத்த சகோதரன் சகோதரி வழி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோட உடனைகளில் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன தகராறுகள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நடக்கும். அது சம்மந்தப்பட்ட மாத்திரை மருந்து கரெக்டாக எடுத்துட்டாலும் பருவம் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக சொல்லணும்னா இந்த ராகு கேது பயிற்சி உங்களை பெரிய அளவுக்கு மேன்மைப்படுத்தும். லைஃபை தேடி நீங்கள் இருந்தீங்கன்னா லைஃப் கரெக்டாக அமையும். பெரிய அளவுக்கு யோகத்தை கொடுத்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய கலை உலகம் சார்ந்த நண்பர்களுக்கு கொடிகட்டி பறக்கக்கூடிய யோகம் பிறந்தாச்சு. சினிமா துறையில் இருக்கிறவங்க, யூடியூபர்ஸ்க்கு, அதே மாதிரி எந்த விதமான கலைஞர்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நாட்டிய கலைஞர்கள் இவளுக்கெல்லாம் நல்ல ஒரு லைஃப் காத்துருக்குன்னு சொல்லலாம். ஏராளமான நன்மைகள் நடைபெறக்கூடிய அமோகமான ஒரு காலகட்டங்கள். 13 வருஷத்துக்கு அப்புறம் லைஃப்ல நல்ல விஷயங்கள் பார்க்க போறீங்க. திடமான ஒரு வெற்றி உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. மாணவ மாணவிகள் சந்தோஷத்தின் உச்சகட்டத்தில் இருக்க போறீங்க. நீங்க எதிர்பார்க்காத மார்க்ஸ்லாம் வரும். நிறைய பேருக்கு வந்து ஆல் பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. அதுவும் 10th 12th எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் வந்து ஆல் பாஸ் தான். ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஒரு சில பேருக்கு அந்த லாஸ்ட் 2 குவார்டர்லி ஆஃபர்லி மாதிரி நடந்த எக்ஸாம்ஸ்லாம் சேர்த்து போட்டு மார்க்ஸ் கிளியர் பண்ணுவாங்க, சொல்ல முடியாது. எக்ஸாமே நடந்தாலும் நீங்கள் பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவீங்க. ரொம்ப யோகமான ஒரு காலகட்டங்கள் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஆண்களுக்கு திடீர் பண உதவிகள் பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடக்கும். சுபகாரியங்கள் நடைபெறும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவாளுக்கெல்லாம் குழந்தைகளுக்காக நம்ம எதாவது பண்ணணும்னு நீங்கள் விரும்புவீங்க. நிறையா பேர் தான தர்மங்கள் பண்ணுவீங்க. ஏராளமான நன்மைகள் நடைபெறும். வீட்டில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பார்க்கும்பொழுது 100%க்கு 80% ரொம்ப தூளாக இருக்குது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 100%க்கு 70% ரொம்பவுமே திருப்திகரமாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு பயிற்சி பலன்களாக இருக்கப்படுறதும் உங்களுக்கு. மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு பூர்வீக அனுகிரகம் ஏற்படும். குழந்தை பிராப்தம் நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி திடீர் தனப்பிராப்தமும் உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பெண்களால் லாபம், மூத்த பெண்களால் பலவிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய சப்போர்ட் கிடைக்கும். வீட்டு ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பதவி உயர்வுகள், பட்டம், ப்ரமோஷன் கிடைக்கும். ஒருவேளை ராகு கேது அம்சங்கள் கெட்டிருந்ததுன்னா உங்களுடைய உடல்நிலைகளிலே பாதிப்பு ஏற்படலாம். குழந்தைகளுடைய உடல்நிலை பாதிப்பு ஏற்படலாம். வீட்டில் இருக்கக்கூடிய துணைவியார் இல்லை துணைவருடைய உடல்நிலைகளில் பாதிப்பு ஏற்படலாம். கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக கடன் அடைப்பீங்க. ராகு கேது உங்களுக்கு ஜனநாதகத்தை நன்னா இருந்ததுன்னா கண்டிப்பாக கடன் அடையும். பயப்பட வேண்டிய அவசியம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக சித்தர்கள் வழிபாடு முன்னேற்றத்தை தரும். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம், முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு தற்போது ராகு பகவான் 6ஆம் இடத்திலும் கேது பகவான் 12ஆம் இடத்திலும் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு கடந்த ஒரு 6 முதல் 7 வருடமாக 7.5 சனியோட பாதிப்பு, அது மட்டும் இல்லாமல் விரயகுரு, ஜென்மகுரு இதோட பாதிப்பு, இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது கடந்த காலங்களில் இந்த ராகு பகவானின் 6ஆம் இட சஞ்சாரம் மட்டுமே அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். எல்லா வகையிலையும் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு வெற்றி நடைபோடும் பக்குவம் அவர்களுக்கு ஏற்பட்டது.
பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு ஏற்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே நேரத்தில் சில வெற்றிகளும் அவங்களுக்கு ஏற்பட்டது. அதன் மூலம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது வாழ்க்கையில். நம்மளையும் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வாழ்க்கை எதிர்கொள்ள ஒரு உத்வேகமும் அவங்களுக்கு ஏற்பட்டது இந்த ராகு சஞ்சாரத்தால். தற்போது இந்த ராகு பகவான் அவங்க ராசிக்கு 6 இருந்து 5 இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். பொதுவாக 5 இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பது அந்தளவுக்கு சாதகமான பலன்கள் இல்லை என்றே சொல்லணும். அப்படி பார்க்கும்போது இந்த ராகு பகவான் அவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் பிரச்சனை ஏற்படுத்துவார். குழந்தைகளால் மனக்கசப்புகள் உண்டாகும், குழந்தைகளின் உடல்நிலை பாதிக்கும், அவர்களுக்கு மருத்துவ செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் உருவாகும், அதன் மூலம் மன நிம்மதி கெடக்கூடிய நேரமாக இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நேரத்தில் அதீத லாபமும் ஒரு நேரத்தில் ஒன்றுமே இல்லாமல் போகக்கூடிய இழப்புகளும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தெய்வ வழிபாடுகள் தலைப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இஷ்ட தெய்வ வழிபாடோ குலதெய்வ வழிபாடோ தவறாமல் செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். அதன் மூலம் நீங்கள் தேவையற்ற பிரச்சனைகளை குறைக்கலாம். ஏதேனும் பிரார்த்தனை பாக்கி நிலுவையில் இருந்தால் அந்த பிரார்த்தனை ஆலய பிரார்த்தனைகளை நீங்கள் செய்ய வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. ராகு பகவானின் சஞ்சாரம் இது மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தினாலும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 12 11 பெயர்ச்சி ஆகிறார். 12 இடத்தால் உங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிக நாட்டத்தை கொடுத்தார், எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை கொடுத்தார், ஆலய வழிபாடு செல்வதற்கான விஷயங்களை ஏற்படுத்தினார், பல ஆலயங்களுக்கு தீர்த்த யாத்திரை சென்று வந்தீர்கள், உங்களை சில பல விஷயங்களை நல்வழிப்படுத்திய கேது பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 11 சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு பெரிய லாபங்களை தரப்போகிறார். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் அனைத்தையும் நிறைவேறுவதற்கான வழிகளை உங்களுக்கு காட்டப்போகிறார். வியாபாரத்தில் அவசர முடிவுகளை நீங்கள் தவிர்க்கணும். வியாபாரத்தை விருத்தி அடையக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய லெவலுக்கு உங்களுடைய வியாபாரம் உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல கூட்டாளிகள் அமைவாங்க, வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க, நல்ல வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க, புதிய கிளைகள் நிறுவுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. உத்தியோகஸ்தர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உயரதிகாரிகள், சக ஊழியர்கள் எல்லாம் அவர்களின் முழுமையான ஆதரவு கிடைக்கும். உயரதிகாரி உங்களுக்கு சில சூட்சமங்களை சொல்லித்தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல உயரதிகாரி அமைவார். எந்த சூழ்நிலையும் எதிர்கொண்டு கையாண்டு அதன் மூலம் நீங்கள் செல்வாக்கு பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு பார்க்கும்போது கலைத்துறையில் வாய்ப்புகள் கிடைக்க தாமதமாகலாம், ஆனால் ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் அது பெரிய வாய்ப்பாக இருக்கும், நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதன் மூலம் உங்களுடைய திறமை வெளிப்படும், அதன் மூலம் நீங்கள் புகழ் பெறுவீங்க, மற்றவர்களால் பாராட்டப்படுவீங்க, நல்ல வருமானத்தை பெறுவீங்க. அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சில நேரங்களில் சிக்கல் வரலாம், அந்த சிக்கலிலிருந்து உங்களுடைய ஆளுமை அதிகரிக்கும். தலைமை உங்களுக்கு நெருக்கமாவாங்க, இருந்தாலும் எதிலுமே பொறுமை நிதானம் தேவை. மக்களுடைய ஆதரவு அதிகரிக்கும், நீங்கள் பிரபலம் ஆகக்கூடிய சூழல் உருவாகும். பரிகாரம், இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா குருவாயூரில் இருக்கிற குருவாயூரப்பனை ஒரு வியாழக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு வெற்றி மீது வெற்றியை தருவதற்கு கேது பகவான் 11 இடத்துக்கு போற கேது பகவான் பல நன்மைகளை தரப்போற. பொதுவாகவே இந்த தனுசு ராசிங்கிறது ஒரு சாத்வீகமான ராசி, பிறருக்கு நல்லதை நினைக்கக்கூடிய ராசி, நல்லதை செய்யக்கூடிய ராசி, ஆன்மீகமாக சிந்திக்கக்கூடிய ராசி, நல்ல மனிதர்கள் தனுசு ராசி அன்பர்கள். அந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ 2 இடத்துல சனி இருந்துட்டு ஆட்டி படைச்சுட்டு இருக்கு. அப்படி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த லாபத்தில் வரக்கூடிய கேது பல வியாதிகளை விலக்குவர், வியாபாரத்தில் பெரிய முன்னேற்றத்தை தருவார். எதில் கவனமாக இருக்கணும்னா சிலருக்கு போதைப் பொருளுக்கு ஆட்படுவார்கள், அதில் எச்சரிக்கையாக இருக்கணும். திடீர்னு ஒரு ஃப்ரெண்டு வருவான்,
சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுப்பாவே ஒரு கெடுதலை பண்ணிட்டு போடுவான், எச்சரிக்கையா இருக்கான். அதே போல சீனியர் சிட்டிசன்ஸுக்கு வீட்டில் ஒரு அங்கீகாரம் இப்போ கிடைக்க போறது, ஒரு புதுசாக வீடு கட்டக்கூடிய யோகம் பலருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது, புதுசாக வாகனங்கள் வாங்குற யோகம் கிடைக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு. பெண்களுக்கு அற்புதமான காலகட்டம், எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனைன்ற சூழ்நிலைகள் இப்போ மாறப்போகுது. அலுவலகத்தில் உயர் அதிகாரிக்கு உங்களுக்கும் இடையில ஒரு இணக்கமான சூழ்நிலை வரப்போகிறது. அப்போ ஆஃபீஸ் சூழ்நிலைகள் நல்லா இருக்கும். நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு லைஃப் பார்ட்னருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொடுத்துட்டு இருக்கு, அதனால மனக்கவலை இல்லையா, அந்த மனக்கவலையெல்லாம் இப்பொழுது மாறும், விநாயகருடைய அனுக்கிரகத்தினால் மாறும். ஆகவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் பல்வேறு நன்மைகளை அடைய போகிறீர்கள். கேது பகவான் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த போகிறார். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ஒரு முறை பிள்ளையார் பண்டிகை போயிட்டு வரணும். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியதற்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர், பொய்யிலை கண்ட உண்மையின் கண்ணதாசன் எழுதியிருக்கார். அப்படிப்பட்ட பிள்ளையார் பட்டிக்கு போய் நீங்கள் ஒரு முறை தரிசனம் பண்ணுங்கோ, அருகம்புல் மாலையை போடுங்கோ பிள்ளையாருக்கு, மிகப்பெரிய வெற்றிகளை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீர்கள். இந்த ராகு கேது பயிற்சி எல்லா நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் அள்ளித்தரப்போகிறது. தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் ராகு கேது பயிற்சி? ஒன்றை பிடிச்சிக்கினீங்கன்னு வச்சுங்க, விட்டவே மாட்டீங்க. வெற்றி வந்தால் தான் விடுவேன், அது வரைக்கும் விட மாட்டீங்க. இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஏழரை சனியாக இருந்தாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு அப்படி தள்ளிட்டு போயிடுச்சு சார். இப்போ எனக்கு ராகு கேது பெயர்ச்சி எப்படி சார் இருக்கும்? நல்லாயிருக்கும் சார். எப்பவுமே இந்த தனுர் ராசிக்காரர்களுக்கு 12 கிரகங்கள் எப்படி இருந்தாலும் சரியானபடி முடிவு எடுப்பார்கள். சில நேரத்தில் குழப்புவீங்க. இந்த குரு உங்களுக்கு மாறும் இடத்துல நேரத்தில் அந்த காலகட்டத்தில் ஊர் விட்டு ஊர் போகிறது, வெளிநாடு போகிறது, வெளி மாநிலம் போகிறது, அதே மாதிரி உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும். தாயாரோட உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு குருவும் இந்த 7.5 சனியில் வந்து உங்களுக்கு 7.5 சனி முடிய போகுது. 2023 உங்களுக்கு 7.5 சனி துப்புரவாக முடிய போகுது. இந்த 7.5 வருஷம் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு விடுதலை காலம். அதை விட ராகு கேதுவுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் பக்கத்தில் இருக்கிற துர்கை வழிபாடு, துர்கைக்கு வந்து தயவுசெய்து நல்லா புரிஞ்சுங்க, ராகு காலத்தில் போகணுன்ற அவசியமே இல்லை. நைட்டு கூட நீங்கள் போங்க. துர்கைக்கு எலுமிச்சம்பழம் விளக்கு போட்டு நீங்கள் வழிபடுங்க. சார் எங்கே சார் கோயிலுக்கே போக முடியலன்னா, தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்த பிறகு வீட்லேயே எலுமிச்சம்பழம் விளக்கு போடுங்க. அது எதற்காக நாங்கள் சொல்கிறோங்கிறத போடுங்க, பார்த்துங்க. அந்த எலுமிச்சம்பழம் விளக்கு போட சொல்கிறது சிட்ரிக் கேஸ், சிட்ரிக் ஆசிட், சிட்ரிக் கேஸ். அந்த வாசனையை நீங்கள் சுவாசிக்கணும். அதனால தான் இப்போ கோயிலுக்கு நீங்கள் போடும்போது அங்கே நிறைய எலுமிச்சம்பழம் விளக்கு இருக்கும். அந்த கேஸ் வந்து ஒரு வாரத்துக்கு தேவையான அளவு வந்து கரெக்டாக இருக்கும். வீட்டில் அப்படின்போது ரெண்டே ரெண்டு அந்த எலுமிச்சம்பழம் தான் இருக்கும், அளவு கம்மியாக இருக்கும். இப்போ டேப்லெட்டில் எப்படி 1 mg 2 mg அந்த மாதிரி இந்த கேஸோட விளக்கு, அந்த சிட்ரிக் கேஸோட விளக்கில் இருந்து வர்ற வாசனை, அதுக்காக தான் கோயிலுக்கு போய் போடுங்கன்னு சொல்கிறது. இந்த உண்மையை நான் இவ்வளோ விளக்கமாக சொன்னதுக்கு காரணமே உங்களுக்கு பலன்கள் சொல்கிறத விட இந்த பரிகாரம் சொல்லிட்டேன்னு வச்சிங்களேன், ஈஸியாக ஜெயிச்சிருவீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் லேசாக ஒரு தட்டு தட்டுனா போதும், வெற்றி உங்கள் பக்கம்தான் சொல்லி